ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் 51வது லீக் போட்டியானது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கும் நடந்துச்சு. இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியானது சூப்பராக விளையாண்டுருக்காங்க. 20 ஓவரில் 6 விக்கெட்ஸுக்கு அதிகபட்ச ரன்களாக 218 ரன்கள் எடுத்திருக்காங்க. அடுத்து பேட்டிங் பண்ண சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியானது கனி வில்லியம்சன் அதிகபட்ச ரன்களாக 81 ரன்கள் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் 20 ஓவரில் 3 விக்கெட்ஸுக்கு 204 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியானது 14 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில பவுலிங்ல புவனேஸ்வர் குமாருக்கு பதிலாக பசில் தம்பியை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவங்க சரிவர பயன்படுத்திக்கல. பசில் தம்பி அதிக ரன்களை விட்டு கொடுத்து எந்த ஒரு விக்கெட்டுமே எடுக்காம இருந்திருப்பாங்க. இதன் மூலமா ரொம்ப மோசமான சாதனையும் படைச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பசில் தம்பி 4 ஓவர்ல 70 ரன்களை விட்டு கொடுத்து எந்த ஒரு விக்கெட்டுமே எடுக்கல. இனிலையில பாத்தீங்கன்னா ஐபிஎல் தொடர்லயே எந்த ஒரு பவுலருமே வந்து இவ்வளவு ரன்களை விட்டு கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஐபிஎல் தொடர்லயே அதிக ரன்களை விட்டு கொடுத்த வீரர் அப்படின்ற சாதனையை படைச்சிருக்காங்க. பசில் தம்பி பாத்தீங்கன்னா அவங்களோட முதல் ஓவர்ல 19 ரன்களை விட்டு கொடுத்துருக்காங்க. 2வது ஓவர்ல 18 ரன்களை விட்டு கொடுத்துருக்காங்க. 3வது ஓவர்ல 14 ரன்களை விட்டு கொடுத்துருக்காங்க. 4வது ஓவர்ல 19 ரன்கள் விட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அதிக ரன்களை வந்து வாரி வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கும் முன்னாடி வந்து இஷாந்த் சர்மா தான் 66 ரன்களை விட்டு கொடுத்ததே ஒரு மிகப்பெரிய மோசமான சாதனையா இருந்துச்சு. ஆனா பசில் தம்பி அவங்களையும் தாண்டி 70 ரன்களை வந்து விட்டு கொடுத்து ஒரு மோசமான சாதனையை படைச்சிருக்காங்க. இந்த விஷயம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.